தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இருக்கிறதுல பெஸ்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர் சொல்லுங்கள். நீங்கள் எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க? நாங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சிம்பிளான ஒரு சாஃப்ட்வேர், சின்ன சின்ன ஃபீச்சர்ஸாக இருந்தாலும் ஒரு நார்மலான எடிட்டிங்க்கு, அதுவும் ஸ்பெஷலாக யூடியூப்க்கு, நீங்கள் எது போல் எடிட்டிங் தேவையோ, எது போல் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தேவையோ எல்லாமே இந்த ஒரு சாஃப்ட்வேரில் இருக்குது. ஸோ இது என்ன சாஃப்ட்வேர், என்ன அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தமிழ் டெக்குக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த சாஃப்ட்வேருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபில்மோரா. ஸோ ஃபில்மோரா அவங்களுடைய புது வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதோட லிங்க் எல்லாம் எனக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த சாஃப்ட்வேரில் எடிட்டிங்கில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம், ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபில்மோரா அப்படின்ற வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீ டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபில்மோரோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு இருக்கும், பை நோ அப்படின்ற ஒரு ஃபுல் வெர்ஷனுக்கான ஒரு லிங்க்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடித்திருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் பை நோ பண்ணி ஃபுல் வெர்ஷனையும் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீ வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக வந்து இந்த போல தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் நியூ மூவி 4:3 ரேஷியோ, இன்னொன்று வந்து 16:9. ஸோ 16:9 தான் வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம் வைட் ஆங்கிள். ஸோ அதை நம்ம கொடுத்தலாம். அதே போல் ஈஸி மோடாக ஃபுல் ஃபியூச்சர் மோடான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபுல் ஃபியூச்சர் மோடே ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எடிட்டர் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு இது போல் தான் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ நார்மலாகவே வந்து உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான இன்டர்ஃபேஸ். ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்கிலேருந்து பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு மீடியாவை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாவை வந்து டேரெக்டாக போய் இங்கே கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இம்போர்ட் பண்ண மீடியா இங்கே வந்துடுச்சு. ஸோ இந்த மீடியாவோட ஒரு காப்பிங் வந்து இங்கே தெரியுது உங்களுக்கு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மீடியாவை நம்ம கீழே ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு அந்த மீடியா ஃபைல், அதே போல் இன்னொரு மீடியா ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல், ஆடியோ ஃபைல். ஸோ இது போல் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல அந்த கர்சர் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணலாம், அதே போல் ஷார்ட் பண்ணலாம், உங்களுடைய ஃப்ரேம் லென்த் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ அதே போல் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல எங்கேயாச்சும் ஒரு கட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த இடத்துல ஜஸ்ட் வச்சு இந்த இடத்துல கட் கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். கண்ட்ரோல் பி ஷார்ட் கட். ஸோ ஷார்ட் கட்ஸ் எல்லாமே நீங்கள் டேரெக்டாக இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு டேரெக்டாக வந்து எடிட்டிங் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், பிரைட்னஸ், டென்ட், அதே போல் 3D லஸ்ட் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு புது ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஒரு மூவி எடிட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் மூவி, அதாவது வந்து ஒரு ஹாலிவுட் மூவியில் பல விதமான சீரிஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நாட்டான் 7, பேட்மேன். ஸோ இது போல் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதில் இப்போ நம்ம பேட்மேன் இந்த கொடுத்து பார்த்தோம்னா இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபுல் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா ஒரு மூவி எஃபெக்டில் வந்துடும். சினிமேட்டிக் லுக்கு கொண்டு வரதுக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ரேமை டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணலாம். அதே போல் க்ராப் பண்ணி ஜூம் பண்ணணும்னாலும் நீங்கள் க்ராப் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் கரெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து டேரெக்டாகவே பண்ணிக்கலாம். 3D லஸ்ட், கலர், லைட்டிங், HSL, வெங்கனிட்டி, பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ டார்க் ஃபிலிமா உங்களுக்கு என்ன கலர் வேணும், எந்த டேரக்ஷனில் எந்த இது வேணும்னாலும் நீங்கள் டேரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் பல ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் பேசிக் ஆப்ஷன். ஸோ இதுக்கப்புறம் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆடியோ மீட்டர்ஸ், உங்கள் ஆடியோ வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து எந்தெந்த ஃபைலுக்கு எது தகுந்த மாதிரி வேணுமோ, ஆடியோ வீடியோக்கோ இல்லை மியூசிக் ஒன்னா மியூசிக் டூவோ அப்படின்றது தனித்தனியாக வந்து நீங்கள் ஒரு ஒரு ஆடியோ ஃபைலும் ஆட் பண்ண உடனே அதுக்கு தொந்தர போல் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் இந்த ஜூமிங், ஜூம் அவுட் எல்லாமே இங்கேயும் ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிஸ்ட் வேணுமா இல்லை உங்களுக்கு வந்து இது போல் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக கொடுக்கணுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரீ மியூசிக்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல பெஸ்ட் ஃபீச்சர் இந்த எடிட்டரில் நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் கிரெடிட்ஸ் தான். ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ். நான் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த லோவர் தேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த லோவர் தேர்ட்ஸ் நீங்கள் என்னோட புது வீடியோவில், நிறைய வீடியோவில் பார்த்துருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய நார்மலான வீடியோ. ஸோ இந்த நார்மலான வீடியோவுக்கு மேலே நம்ம வந்து இப்போ இங்கே வந்து ஒரு லோவர் தேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தமிழ் டக்கடின்னு கொடுத்து உங்களுக்கு எந்த கலரில் வேணும், எந்த ஃபாண்ட் வேணும், எது போல் வேணும் அப்படின்றது எல்லாமே இங்கே நீங்கள் வந்து ஸ்டைலும் செலக்ட் பண்ணிக்கலாம், அனிமேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சைட்லேருந்து ஒவ்வொரு அனிமேஷன்ஸ், அதே போல் ஃபாண்ட் என்ன வேணும், என்ன சைஸில் வேணும், அலைன்மெண்ட் எப்படி வேணும், போல்டாக வேணுமா, நார்மலாக வேணுமா, கலர் சேஞ்சஸ் பண்ணுமா, எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வச்சது வந்து இங்கே ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னாவே தெரியும் சப்ஸ்கிரைப் டு தமிழ் டெக் அப்படின்னு வந்துருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ட்ரான்ஸ்லேஷனில் வந்து நம்மளுக்கு வந்தது. ஸோ இதுவே வந்து ஒரு பெஸ்ட்டு லோவர் தேர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்ட் ரிட்டர்னில் நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும். த எண்ட் அதுபோல் இந்த ஹாப்பினஸ் காமனாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் கொடுத்து, இல்லை இந்த லோவர் தேர்ட்ஸில் நீங்கள் வேறு மாதிரி கொடுத்து, ஷார்ட் ஃபிலிமில் யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது நிறைய யூஸ் ஆகும். ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது போல். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷனும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு மாடர்ன் எஃபெக்ட் வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கொடுத்துட்டோம், ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இது போல் இருக்கும். ஸோ நிறையா எஃபெக்ட்ஸ் வந்து டெஸ்ட்டுங்க கிரெடிட்ஸ் வந்து இது மூலமாக கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன். ஸோ ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோக்கு நீங்கள் மாறும்பொழுது ஒரு சில ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுபோல் எக்கச்சக்க ட்ரான்ஸ்லேஷன்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் ஃபில்டர்ஸ். ஸோ எக்கச்சக்க ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நார்மலான வியூ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரை நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபில்டர் வந்ததுக்கப்புறம் இந்த எப்படி மாறுது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் ஹைக்லேயும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் இந்த நெருப்பெல்லாம் வர்ற மாதிரி கொடுத்தேன்னா, சப்போஸ் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து இப்போ நம்மக்கிட்ட இல்லை, டேரெக்டாக வந்து ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோவர் தேர்ட், அதே போகிற நெருப்பு வர்றது, என்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர்ஸ், செக்கச்சக்க ஃபில்டர் ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர்லேயும் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறதை விட வந்து ஓவர்லே வந்து நீங்கள் அந்த வீடியோக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எலமெண்ட்ஸ் இருக்குது. எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுபோல் உங்களுக்கு ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு சில பர்டிகுலர் பிளேசஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் ஒரு சில பேருக்கு அவங்க எடிட் பண்ணுறதுக்கு தேவையாக போல் அதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரே ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று தனித்தனியாக வந்து காமிக்கணும் அப்படின்னும் போது லெஃப்ட் சைடில் ஒன் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் டூ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து தனித்தனியாக கொடுத்து பொசிஷன் மாற்றி அது சைஸ் எல்லாம் மாற்றுறத விட இந்த ஒரே ஆப்ஷனில் வந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வச்சிங்கனாலும் சரி வீடியோ ஒன் வந்துடும், அதே போல் எடுத்துகிட்டு போய் வச்சா வீடியோ டூவும் வந்துடும். ஸோ நீங்கள் வேறு வேறு வீடியோஸ் வைக்கும்பொழுது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ஃப்ரேம், நெக்ஸ்ட் ஃப்ரேம், அதே போல் ப்ளே, ஸ்டாப், இந்த ஸ்லைடரும் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, வால்யூமோட இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, ஃபுல் ஸ்க்ரீன் பார்க்குறது, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபைல் ஆட் பண்ணுறதுக்குலாமே ஒரு தனி விண்டோ இருக்குது. ஸோ நீங்கள் மாற்றுறதுன்னா எந்த பொசிஷனுக்கு இருக்கும் அதை மட்டும் தனியாக வச்சுக்கலாம். அதே போல் ஆடியோ ஃபைல் ஆட் பண்ணுறதுக்கும் இந்த தனி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எத்தனை நாளும் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ ரிப்பல் எல்லாமே ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கூட ஃபைனல் எல்லாமே வீடியோ ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைனல் குவாலிட்டி, டபிள்யூஎம்ஏ, எம்பி ஃபோர் அப்படின்ற பல விதமான ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜிஃப் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போர் எந்த இடத்துல சேவ் பண்ணணும், என்ன பேரில் சேவ் பண்ணணும், என்ன ரெசல்யூஷன், என்ன சைஸில் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். டோட்டல் ரெசல்யூஷனையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நார்மல் அவுட்புட். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிவைஸ் வைஸ் வரையாகவும் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஐஃபோன், ஐபேட், ஆப்பிள் டிவி, கேலக்ஸி S5, ஸோ ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அது பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வேணும்னாலும் நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக யூடியூபோ, ஃபேஸ்புக்கோ, இல்லாட்டி வந்து விமியோ, ஸோ இது போல் ஒரு சில சைட்ஸ் வரையாகவும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். 720 இல்லை 1080p நீங்கள் யூஸ் பண்ணுறது போல் வந்து கொடுத்து டேரெக்டாக எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு சில டைமிங் தான் எடுக்கும். ஸோ கூடவே இந்த சவுண்ட் ரிமைண்டர் வேணும்னா நீங்கள் ரிமைண்டர் வச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ணணும், ஷட் டவுன் பண்ணிக்கலாம். இல்லை டூ நத்திங் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா டூ நத்திங். ஸோ முடிஞ்ச உடனே ஒன்றுமே பண்ணாது, டேரெக்டாக வந்து உங்கள் விண்டோ வந்து நார்மலாக இருக்கிறது போலவே இருக்கும். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணுறதுனாலும் பாஸ் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுவீங்களா? அப்படி எடிட் பண்ணிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்றது எல்லாம் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை இதே போல் இன்னொரு இம்பார்ட்டண்டான வீடியோடு சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.